நான் உங்கள் ஜெயச்சந்திரன் கற்க கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம மெர்ச்சன்டைசிங் அப்படிங்கிற ஒரு சாப்டர் பார்த்துட்ருக்குறோம். திருப்பூரில் அது இல்லாமல் எங்கெல்லாம் உலகமெல்லாம் பனியன் தொழில் நடந்துகிட்ருக்கோ அந்த பனியன் தொழிலின் சிறப்பையும் அதுக்கான அடிப்படை தொழில்நுட்பத்தையும் பற்றி பேசிகிட்ருக்குறோம். லைஃப்ஸ் ஆஃப் தி பீப்புள் மாறலாம் கலரை பொறுத்த வரைக்கும், ஆனால் துணி மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற அடிப்படை என்றைக்கும் மாறாது. அப்படியே வந்தாலும் மெஷினுடைய அவுட்புட் அதிகமாகலாம், மெஷினுடைய ஸ்பீடு மாறலாம், விட் ஆஃப் தி ஃபேப்ரிக் அதிகமாக இருக்கிறது மிஷின் வரலாம், அந்த மாதிரி மாற்றங்கள் வரத்தான் செய்யும், அதை நம்ம ஏற்றுக்கிட்டாலும். ஆனால் ஒரு பேசிக்காக ஓவன் ஃபேப்ரிக்னா என்ன, நிட் ஃபேப்ரிக்னா என்ன என்பது நிச்சயமாக மாறப்போகிறது கிடையாது. அந்த அடிப்படை தான் நம்ம பேசிகிட்ருக்கிறோம். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்னென்னா, ஒரு சாதாரணமாக வந்து ஒரு கிளாஸாக இருந்தால் ஒரு ரீகேப் கொடுப்போம், பல விஷயங்கள் நம்ம நினைவூட்டிகிட்டே இருக்கோம். நேற்று நடந்த திருப்பி நான் ரீவைண்ட் பண்ணுவேன் ஒரு 10 நிமிஷம், அதுக்கு பிறகு க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் தி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்போம், அண்ட் தென் வில் கோ ஃபார் தி நியூ சப்ஜெக்ட். அப்படி இருக்கிறது மூலமாக ரீகலெக்ட் ஆகிடும். ஆனால் இங்கே என்னென்னா, நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, நான் எங்கேயோ ஒரு ரூம்லேருந்து பேசிகிட்ருக்குறேன், நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்து நான் பேச வேண்டியதாக இருக்குது. அப்படியே பேசும்போதும் ஒரு சில வீடியோவில் இன்ஃபர்மேஷன் சொல்லி போய் எல்லோரும் ஃபுல் வீடியோ பார்த்தீங்களா எனக்கு தெரியாது. நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிற ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறது என்னென்னா, நீங்கள் சப்ஜெக்டில் தெளிவாக இருக்கணும்னா முழு வீடியோவும் இன்ட்ரொடக்ஷன்லேருந்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் சப்ஜெக்ட் ஓரியன்டாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வெற்றிக்கான வழிகளையும் நான் சொல்லியிருப்பேன். ஹவு டு அப்ரோச் தி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற அங்கங்கே அங்கங்கே கிளாஸுடைய இன்பிட்வியூவில் சொல்லியிருப்பேன். அப்போது நான் எல்லாமே ஒரே வீடியோவில் கொடுக்க முடியாது, ஒரே நேரத்துலையும் கொடுக்க முடியாது. சப்ஜெக்ட்டும் போர் அடிச்சிடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்குது. ஒருத்தருக்கு ஆண்ட்ராய்டு ஸ்டேப்பை பற்றி தெரியாது, அவர் உடனே கேட்குறாரு. ஒருத்தருக்கு டைலிங் பற்றி தெரியாது, அவர் உடனே கேட்குறாரு. ஒருத்தருக்கு வந்து இன்னொரு விஷயம் தெரியாது, அவர் உடனே கேட்குறாரு. அந்த மாதிரி கேள்விகளுக்கு உடனே இம்மிடியேட்டாக பதில் சொல்ல முடியாது இல்லையா, ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்ல முடியும். ஸோ இந்த டைம் நமக்கு வந்து இண்டஸ்ட்ரி வந்து லையிங் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு ஒர்க் ப்ரெஷர் கிடையாது உங்களுக்கு, அதாவது ஒர்க் ப்ரெஷர் கிடையாதுன்னா லைக் எர்லியர், இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிப்ரவரி 2020க்கு முன்னாடி எப்படி ஓடிட்டு இருந்தோமோ அந்த ஒர்க் ப்ரெஷர் இப்போ இல்லை. அப்போ நிதானமாக நாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை இப்பொழுது தெரிந்து கொண்டால் இண்டஸ்ட்ரி பவுன்ஸ் பேக் ஆகும்போது வில் பி ரெடி டு டேக் எனி சேலஞ்ச். நியூ ஹைட்ஸ் ரீச் ஆகிறதுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் எந்த சேனல்லையும் இருக்கலாம், நான் சொல்கிறதுல கிடைக்கலாம், இன்னொரு புக்கு படிக்கிறதுல கிடைக்கலாம், ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்குற விஷயத்தில் கிடைக்கலாம். ஸோ அதனால் என்னென்னா, நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இத்தனை நாள் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு ரீகேப் ஒரு ஃபார்முலாஸ் மட்டும் நான் எழுதி போடுறேன். இத்தனை நாள் தொடர்ந்து வீடியோ பார்க்குறோம், ஓகே, ஒரு ஜஸ்ட் இப்போ ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து எந்த வீடியோ பார்த்தாங்க எந்த வீடியோ பார்க்கணுன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். ரெண்டாவது, ஒருங்கிணைந்து பேசும்போது அந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி அந்த ஃபார்முலா செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீகேப் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலா எழுதி போடுறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரீவைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நான் உங்களுக்கு ரீகேப் கொடுத்த மாதிரி இருக்கும், ஓகேயா? அதுக்கு அடுத்து நம்ம வந்து என்னென்ன பார்க்க போகிறோங்க, நம்ம லைனாக பார்ப்போம். ஷெட்யூலிங் பார்க்கணும், காஸ்டிங் பார்க்கணும், ப்ரோக்ராம்லேயே இன்னி வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டேப்பில் ஒரு பாதையில் நிப்பாட்டியிருக்கேன். ஆட்டோ ஸ்டேப்பர் மிஷினில் போடும்போது எப்படி போடணும்னு பார்க்கணும், கட்டன் சுஸ்டைல் எப்படி போடுறது, பேண்ட்டுக்கு எப்படி போடுறது, இதெல்லாம் லைனாக பின்னாடி வரப்போகுது. காஸ்டிங் போடும்போது, சாரி, ப்ரோக்ராம் போடுறது, இந்த அத்தனைக்கும் காஸ்டிங் போடணும். இது இல்லாமல் ப்ரொடக்ஷன் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கணும். ஒரு சாதாரணமாக வந்து நீங்கள் சிஎம்டின்னு போடுறீங்க, சிஎம்டி போடும்போது எப்படி சார் பேசிக்கு நான் என்ன ரேட்டு போடுறது, காலர் டிஷர்ட்டுக்கு என்ன ரேட் போடுறது, கட்டன் ஷூக்கு என்ன ரேட் போடுறது, ஆண்ட்ராய்ட் ஷேப்பு ஃபேப்ரிக்கு என்ன ரேட் போடுறது, இந்த மாதிரி கொஸ்டின்கெல்லாம் நான் விட சொல்லிட்டு இருக்கேன். அப்போ காஸ்டிங் போகும்போது உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக புரியும், ஓகே. ஆட்டோ ஸ்டேப்பர் மிஷின்னா ஏன் வந்து ரேட் அதிகம் அப்படிங்கிறத நான் பேசுவேன். அப்படி பேசும்போது நீங்கள் ஃபேப்ரிக்கை பார்த்த உடனே இது ஆட்டோ ஸ்டேப்பரா ஆர்டினரி ஃபீடரா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ நீங்கள் இந்த ஃபேப்ரிக் பார்த்த உடனே இது ஆட்டோ ஸ்டேப்பர் ஃபேப்ரிக்கு, அப்போ இதில் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு வந்து இவ்வளோ வேஸ்ட் ஆகும், இதில் வந்து இத்தனை ரேட் வந்து நமக்கு எச்சாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு டக்குன்னு புரியும். வெறுமனே காஸ்டிங் போட்டு நான் சொல்லி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க, தட் வோன்ட் ஹெல்ப் யூ மச், ஓகே. அப்போ நான் ரீகேப் பண்ணி போடும்போது ஃபஸ்ட்டு நம்ம யானில் எடுத்தோம்,
யானில் மெயினான ஃபார்முலா என்ன எடுத்தோம்னா கன்வர்ஷன், அதாவது என்இ. என்இங்கிறது இங்கிலீஷ் கவுண்ட், இங்கிலீஷ் கவுண்ட் அப்படின்னு சொல்லலாம், அதர்வைஸ் கால்டு காட்டன் கவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். இஸ் ஈக்குவல் டு 590.6 டிவைட் பை டெக்ஸ். இதை இப்படியும் எழுதலாம், என்இ இன்டு டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 590.6. அப்போ என்ன புரியுதுலேருந்து, டெக்ஸ் வேணும்னா 590.6 என்இ போடுங்க, என்இ வேணும்னா 590.6 போடுங்க. ஓகேயா? சரி, இதில் என்இ அப்படிங்கிறது என்ன, என்இ அப்படிங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் 840 யார்ட்ஸ் பீயிங் இன் ஒன் எல்விஎஸ். ஓகேயா? சரி, டெக்ஸ்ங்கிறது என்ன, வெயிட் ஆஃப் யான், வெயிட் ஆஃப் 1000 மீட்டர் யான் இன் கிராம்ஸ், இதுதான் இதனுடைய சாராம்சம். புரிஞ்சா? ரைட். நம்பர் டூ, நம்பர் டூ என்ன, நம்பர் ஆஃப் நீடில்ஸ் இன் அ மிஷின், நம்பர் ஆஃப் நீடில்ஸ் இன் தி சர்க்குலர் நெட்டிங் மிஷின். இது வந்து பை இன்டு டி இன்டு ஜி, பை இன்டு டி இன்டு ஜி, வேர் பை இஸ் ஈக்குவல் டு 22/7 ஆர் 3.14. டி இஸ் ஈக்குவல் டு டயா ஆஃப் மிஷின், டயா ஆஃப் மிஷின் இன் இன்சஸ். அடுத்து ஜி, கேஜ் ஆஃப் தி மிஷின், டயா ஆஃப் தி மிஷின் அண்ட் கேஜ் ஆஃப் தி மிஷின். இது போட்டால் நம்பர் ஆஃப் நீடில்ஸ் கிடைக்கும். ஓகேயா? சரி, அதுக்கு அடுத்து இது வந்து பேசிக்கலாக ரெண்டு ஃபார்முலா. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, டிசைட் தி டயா அண்ட் கேஜ் ஆஃப் தி மிஷின் ஃபார் எ பர்டிகுலர் கவுண்ட், அதுக்கு உபயோகப்படும். இன்னும் ப்ரொடக்ஷனுக்கு உபயோகப்படும், எவ்வளோ ப்ரொடக்ஷன் வரும் அப்படிங்கிறதுக்கு உபயோகப்படும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபார்முலா வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் நிட்டிங் மிஷின், ப்ரொடக்ஷன் ஆஃப் நிட்டிங் மிஷின் பெர் டே. இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. என்இ அப்படின்னா இங்கிலீஷ் கவுண்ட், டெக்ஸுங்கிறது மெட்ரிக் கவுண்ட், டெக்ஸுங்கிறது மெட்ரிக் கவுண்ட். நார்மலி பார்த்தீங்கன்னா பாலிஸ்டிரான் மேன்மேட் ஃபைபருக்கு டெக்ஸில் வரும், காட்டன் யானுக்கு இங்கிலீஷ் கவுண்ட் வரும். ஓகே, சரி, ரெண்டு ஃபார்முலாச்சா. மூணாவது ஃபார்முலா, மூணாவது ஃபார்முலா ப்ரொடக்ஷன் ஆஃப் நெட்டிங் மிஷின், ப்ரொடக்ஷன் ஆஃப் நெட்டிங் மிஷின். இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் நெட்டிங் மிஷின் பெர் டே எதுக்கு தேவைப்படும்னா, ஒரு 20,000 கேஜிஸ் ஆஃப் யான் நீங்கள் நெட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டயாவில் 36 இன்ச்சஸோ இல்லை ஒரு 27 இன்ச்சஸோ 28 இன்ச்சஸோ இருந்ததுன்னா, அதில் வந்து நம்ம எத்தனை நாளில் நம்ம இந்த ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷனுக்கு இது உதவியாக இருக்கும். ஏன் சார் நெட்டிக்காரங்களை கேட்டால் சொல்ல மாட்டாங்களா? அப்படி பார்த்தா எல்லா விஷயமும் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்ட நம்ம செய்ய முடியுமா? வி மஸ்ட் ஹேவ் அன் ஐடியா. நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எப்படி சார், நான் வந்து எவ்வளோ சார் ப்ரொடக்ஷன் வரும்னு கேட்குறீங்க, அவர் 300 கேஜிஸ் வருதுங்கிறாரு, நீங்கள் போட்டு பார்க்குறீங்க, இது வந்து 200 கிலோ தான் வருது,
அப்படின்னா அவர் என்ன அந்த ஆர்டர் விட்டு போகக்கூடாதுன்னு அதிகமாக காட்டலாம் இல்லையா? அப்போ நாம் முடிவு பண்ணோம், இந்த 20,000 கிலோவை ஒரு நாளைக்கு 200 கிலோ நெட் பண்ணார்னா எத்தனை நாள் நெட் பண்ணுறது யோசிச்சு பாருங்க. ஆனால் 300 கிலோ நெட் பண்ணால் எத்தனை நாள் நெட் ஆகும்? கிட்டத்தட்ட வந்து 100 நாளுங்கிறது 70 நாள் 60 நாள் காட்டும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஆர்டர் வந்து நம்மளை கைவிட்டு போயிடக்கூடாதுங்கிறாண்டி அதிகமாக நெட் பண்ணலாம்னு காட்டுவார். நம்ம தான் முடிவு பண்ணணும், இது இந்த நாளில் முடியும்னா இந்த நாளில் முடிகிறதுக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் வரும் அப்படின்னு தெரிஞ்சதான் நம்ம டிசைன் எடுக்க முடியும். நம்ம ஒரு லாட்டை ஒரு கொடுப்போம், ஒரு லாட்டை இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? சரி, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1.27 இன்டூ நம்பர் ஆஃப் ஃபீடர்ஸ் டிவைடட் பை லெட் எக்ஸ்எல் TXTURE இன்டூ 100. ஓகேயா? 1.27 இன்டூ நம்பர் ஆஃப் ஃபீடர்ஸ் டிவைடட் பை டெக்ஸ்சர் இன்டூ 100. அண்ட் தென் டயா ஆஃப் மிஷின், டயா ஆஃப் மிஷின் இன்டூ 2.54 இன்டூ 2 டிவைடட் பை 100. ஓகேயா? சரி, அதுக்கடுத்து என்ன, GSM divided by 1000 into RPM. RPM na machine udaya number of rotations per minute, revolutions or rotations of cylinder per minute into 60. இது எதுக்கு, இது இது போட்டால் இது வரைக்கும் போட்டால் ப்ரொடக்ஷன் பெர் மினிட், ப்ரொடக்ஷன் பெர் மினிட். ஓகேயா? இங்கே வரை போட்டால் ப்ரொடக்ஷன் பெர் ஹவர் இன்ட்டு 24 இன்ட்டு 24 ப்ரொடக்ஷன் பெர் டே, ப்ரொடக்ஷன் பெர் டே இன்ட்டு 80/100 ப்ரொடக்ஷன் பெர் டே. இது என்னது, 24/7 ஒர்க் பண்ணால், 24/7 அந்த கம்பெனி வேலை செஞ்சால் தான் 24 hours போடணும். ரெண்டு ஷிஃப்ட் தான் ஆப்ரேட் பண்ணுறோம்னா எவ்வளோ போடணும், 16 மணி நேரம் தான் போடணும். மூணு ஷிஃப்ட் ஆப்ரேட் பண்ண மாதிரி தான் 24 போடணும். ஓகேயா? 80/100 தானா எஃபெக்டிவ், எஃபெக்டிவ் ப்ரொடக்ஷன். அதாவது 24 மணி நேரம்னா 24 மணி நேரம் கண்டினியூஸாக மிஷின் ஓடும்னா நம்ம நம்ப முடியாது இல்லையா? ஏதாச்சும் இந்த பிரேக்கேஜ் வரலாம், யான் கோணம் மாற்றலாம், ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், மொத்தத்தில் 80/100 எவ்வளோ ப்ரொடக்ஷன்றது 80% எடுத்துக்கிறோம். போட்டால் பெர் டே ப்ரொடக்ஷன், பெர் டே ப்ரொடக்ஷன் இன் கேஜிஸ் கிடைக்கும். ஓகேயா? பெர் டே ப்ரொடக்ஷன் இன் கேஜிஸ் கிடைச்சிடும். ஓகேயா? இது வந்து எதுக்கு, ப்ரொடக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் நம்பர் 4 என்ன, ஜிஎஸ்எம் அழைச்சிட்றேன். நம்பர் 4 வந்து பீஸ் வெயிட். பீஸ் வெயிட் அப்படிங்கிறது நம்ம யான் எடுக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, யான் ரிக்குயர்மெண்ட் போடுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பீஸ் வெயிட். பீஸ் வெயிட், பீஸ் வெயிட் என்ன ஃபார்முலா, லென்த் ஆஃப் ஃபேப்ரிக் இன் சென்டிமீட்டர், விட் ஆஃப் ஃபேப்ரிக் இன் சென்டிமீட்டர் இன்டூ 2, லென்த் ஆஃப் ஃபேப்ரிக் விட் ஆஃப் ஃபேப்ரிக் இன்டூ 2 into GSM divided by 10,000.
இது பீஸ் வெயிட். அந்த குறிப்பிட்ட ஸ்டைலுக்கு என்ன லென்த்து வேணுமோ, என்ன விட்த்து வேணுமோ, அந்த டியூப்லர் ஃபார்ம் ஃபேப்ரிக் இருக்க இன்ட்டு டூ போட்டு ஜிஎஸ்எம் போட்டிங்கன்னா, டிவைட் பை 10,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு பீஸ் வெயிட் கிடைக்கும். ஓகே, சரி. நம்பர் ஃபோர், நம்பர் ஃபைவ் என்ன? ரிப்பனுடைய வெயிட் கிராம்ஸ் அப்படின்னு வச்சா, அதாவது எனி கிராம்ஸ் அப்படின்னு வச்சா, அதை எப்படி வந்து ஜிஎஸ்எம் கன்வெர்ட் பண்ணுது? பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிப்பை வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்க, 8 கிராம்ஸ் ரிப்பு இல்லை 12 கிராம்ஸ் ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிட்டிங்கில் போகும்போது ஏங்க எனக்கு ஒரு ரிப்பு 8 கிராம்ங்க நிட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா? எது ஜிஎஸ்எம் நம்ம யார் கொடுக்கணும்? நம்ம தான் கொடுக்கணும். ஜிஎஸ்எம் நம்ம தான் கொடுக்கணும். அப்படி ரிப்பனுடைய வெயிட்டு கொடுத்துருந்தா எப்படி ஜிஎஸ்எம் கண்டுபிடிக்கிறது? அந்த மேலே எழுதியிருக்கல அதே ஃபார்முலா வச்சு நம்ம ஜிஎஸ்எம் கண்டுபிடிக்கிறோம். வெயிட் ஆஃப் தி ரிப், வெயிட் ஆஃப் தி ரிப் இன் கிராம்ஸ் இன்டு 100 இன்டு 100 டிவைடட் பை லென்த் இன் சென்டிமீட்டர் வித் இன் சென்டிமீட்டர் லென்த் இன் சென்டிமீட்டர் வித் இன் சென்டிமீட்டர் வெயிட் ஆஃப் தி ரிப் இன் கிராம்ஸ் 100 × 100 டிவைடட் பை லென்த் இன் சென்டிமீட்டர் வித் இன் சென்டிமீட்டர். ஓகே, யான் டைட் ஸ்ட்ரைப்ஸ் ஃபேப்ரிக் பர்சன்டேஜ் ஆஃப் கலர்வைஸ் யான் ரிக்குயர்மெண்ட் யான்லேட் ஸ்டை ஃபேப்ரிக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கலர்வைஸ் யான் ரிக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, பர்சன்டேஜ் ஆஃப் பர்டிகுலர் கலர் இஸ் ஈக்வல் டு ஹைட் ஆஃப் தி பர்டிகுலர் கலர் டிவைடட் பை டோட்டல் ரிப்பீட் ஹைட் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன்டு 100 ஹைட் ஆஃப் பர்டிகுலர் கலர் டிவைட் பை டோட்டல் ரிப்பீட் ஹைட் ஆஃப் ஆல் கலர்ஸ் 14 × 100 ஆக பிறகுனா பர்சன்டேஜ் ஆஃப் யான் கன்சம்ஷன் பர்சன்டேஜ் ஆஃப் யான் ரிக்குயர்மெண்ட். இப்படி 4 கலர் கன்சியூம் பண்ணிங்கன்னா கலர் நம்பர் 1 கலர் நம்பர் 2 கலர் நம்பர் 3 போட்டு என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம். ஓகே, இப்போ நம்ம யான் எக்ஸை பிடிச்சிட்டோம் சரியா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததை நான் ஓரளவுக்கு ரீகல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே எங்கே அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலையும் யூஸ் பண்ணதான் திருப்பி எடுத்து போட்டிருக்கேன். ஃபார் யுவர் ஹெல்ப், உங்களுடைய கைடன்ஸுக்காக, உங்களுக்கு இம்மிடியேட்டாக ஒரு ரெஃபரன்ஸ் வேணுங்கிறதுக்காகவே நான் இதை வந்து அட்டன்ட் பண்ணுறேன். இன்னும் இது மாதிரி இன்னும் அங்கங்கே என்ன ஃபார்முலாஸ் வருதோ அதையும் நான் சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக தர்றேன். இது இல்லாமல் கன்வர்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், கன்வர்ஷன் டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது இன்றைக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக அவைலபிள் இன் நெட்டு சரியா? இன்றைக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், ஒரு இன்ச் அப்படிங்கிறது 2.54 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க.
அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு சில கம்பெனிலேருந்து ஜிஎஸ்எம் இன் அவுன்ஸ்னு சொல்லுவாங்க, ஜிஎஸ்எம் இன் அவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுன்ஸுங்கிறது 16 அவுன்ஸ் சேர்ந்தது ஒரு எல்பிஎஸ், 16 அவுன்ஸ் சேர்ந்தது ஒரு எல்பிஎஸ். அப்போ நம்ம வந்து இங்கே கிராம்ஸில் தான் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதனால அந்த அவுன்ஸை கிராமம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கன்வர்ஷன் டேபிள்ஸ் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். தட் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ டு, அதாவது ஏதாவது எங்கேயாவது ஒரு கம்பெனி ஜிஎஸ்எம் இன் அவுன்ஸ் வந்துருச்சுன்னா, இன்றைக்குமே வந்து வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது பிரிட்டன்லேயோ ஃப்ரான்ஸ்லேயோ, இப்போ ஃப்ரான்ஸில் பண்ண மாட்டேன், ஃப்ரான்ஸில் மெட்ரிக் சிஸ்டம் தான், சம் கம்பெனிஸ் பேஸ்ட் ஆன் பிரிட்டன் கம்பெனி அட் அமெரிக்கா இருந்தால் விஜய் ஜிஎஸ்எம் வந்து இப்போ கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஐ ஹவ் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர், ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி சில கம்பெனிஸ் வந்து ஜிஎஸ்எம் இன் அவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிமேல் நிறைய கம்பெனிஸ் வந்து மெஷர்மெண்ட்ஸ் இன் இன்ச்சஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க மெஷர்மெண்ட் ஷீட்ஸ் இன் இன்ச்சஸ் வருது. அப்போ நம்ம வந்து இங்கே ஒர்க்கிங் எல்லாத்துக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, பழைய காலத்து டெய்லர்ஸ்க்கு வேணால் இன்னும் மெஷர்மெண்ட் வந்து இன்ச்சஸ்ஸு 1/2 இன்ச் 1/4 இன்ச்னு சொல்லுவாங்க. ஆனால் எஜுகேட்டர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் நமக்கு எதில் சொல்கிறாங்க, மெட்ரிக்கில் தான் சொல்கிறாங்க. மெட்ரிக்ங்கிறது இப்போ சென்டிமீட்டர் மீட்டர் இந்த மாதிரி மெட்ரிக்கில் தான் சொல்கிறாங்க. கிலோ எல்பிஎஸ்ங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த கன்வர்சனையும் நான் ஒரு வீடியோவை கொடுக்க பார்க்குறேன். தட் வில் கிவ் யூ நமக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும், நமக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும். ஒரு கேலன் இருக்குது, அது பெட்ரோலோ கரிசனாலோ அளக்கூடியது, நமக்கு தேவையில்லை. ஓகேயா, நமக்கு எது தேவை, வெயிட்டு லென்த்து, இந்த கன்வர்சன் நமக்கு தெளிவாக இருக்கணும். அந்த கன்வர்சனையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு, இப்போ நமக்கு எதாவது கன்வர்சன் டேபிள் தேவைங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன். இது பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வரும் நாட்களில் நம்ம நிறைய விஷயங்களை பேச போகிறோம். அந்த ப்ரொடக்ஷன் அதனுடைய ப்ராப்ளம்ஸு, அது இல்லாமல் ஏற்கனவே ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன், அதாவது பனியன் தொழில் பண்ண ஆசையான்னு ஒரு வீடியோ போட்டோம், அதனுடைய கண்டினியூட்டி நான் எடுக்கலை. நிறைய மேட்டர்ஸ் இருக்குது. ஓகேயா, அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை பற்றி பேசணும். அதே மாதிரி ஏற்றுமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு டாக்குமெண்டேஷன் மற்ற இந்த விஷயங்கள், வாட் இஸ் தட் எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, அந்த எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் எஃப்ஓபி என்ன, எல்சின்னா என்ன அப்படின்னு புரியாதவங்களுக்கும் அது உதவியாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், எது உங்களுக்கு தெரியுமோ அதை விட்டுருங்க, எது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை. இந்த எஜுகேஷனுங்கிறது கிவ் அண்ட் டேக் தான். ஒரு புக்கை படிக்கிறோம்னா அந்த புக்கில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய எழுதியிருக்கலாம், அதுக்காக அந்த புக்கை நான் படிக்க விடக்கூடாது, ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழியா, ஆஹா இதான் எனக்கு தெரியுமே, ஓ இதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு தயவுசெய்து இறங்காதீங்க. ட்ரை டு அக்யுமுலேட் மோர் அண்ட் மோர் நாலேஜ், இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் நியர் பை யூ. திருப்பூரை பொறுத்தவரைக்கும் அதான் நான் சொல்லுவேன் எல்லாத்துக்கும், இன்ஃபர்மேஷன் உங்கள் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் உங்களுடைய அறிவு கண்ணை திறந்து பார்த்தால் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். ஓகேயா, தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஸோ தட் யூ வில் கெட் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் மை வீடியோ. ஓகேயா, நன்றி, வணக்கம்.